கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராது. என்ன காரணம்னா, ஒரே ஒரு நோட்டீஸில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திரையரங்குகளும் மூணு நாளாக வேலை நிறுத்தத்தை ஈடுபட்டிருக்கேன்னு சொல்லிட்டுனா, இதுவரைக்கும் 100 ஆண்டு சினிமா சரித்திரத்தில் இல்லாத ஒரு நிகழ்வு இது. ஏன்னா தியேட்டருக்காரர் எல்லாருமே நாங்கள் வந்து தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், அதனால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வரிப்பளவு தாங்க முடியாதுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நிச்சயமாக அரசாங்கம் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை வந்து முழுமையாக அபாலிஷ் பண்ணி கொடுக்கணும்னு தான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி, அதை நாங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஏறத்தாழ 10-20-30 வருஷமாக தமிழக திரையரங்குகள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து டிக்கெட் ரேட் அப்படி வாங்குறாங்க இப்படி வாங்குறாங்கன்னு நாங்கள் நேற்று முதலமைச்சர்கிட்டயே உறுதி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 15-16 வருஷமாக வந்து டிக்கெட் கட்டினது ஏற்றமாக இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நியாயமான டிக்கெட் கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. தமிழகம் முழுவதும் ஆன்லைனில் நாங்கள் டிக்கெட் கொடுக்குறோம், எல்லா டிக்கெட்லேயும் ஜிஎஸ்டி நம்பர் போட்டு டிக்கெட் ரேட் பிரிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். எந்த விதமான சினிமாவில் எந்த விதமான தவறும் நடக்காமல் பார்த்துக்கிறது எங்களுடைய திரையரங்க உரிமையாளர் சங்கம் விநியோக சங்கத்துடைய பொறுப்பு. நாங்கள் எல்லாருமே சினிமாவை பொறுத்த இனிமேல் நேரடியாக நல்ல முறையில் மக்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் முதலமைச்சர் சொன்னோம். முதலமைச்சர் அதை வந்து ரொம்ப தூரம் அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. நீங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிற செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் உறுதிப்படுத்திருக்காங்க. அதனால் இனிமேல் பொதுமக்களை பொறுத்த அளவில் இருந்துட்டு நான் முதல் நான் வந்து இந்த மேலே நிற்கும்போது இன்னொன்று இருக்குது, நான் திரையரங்க உரிமையாளர் மட்டும் இல்லை, லைக்கால் முதல் படம் எடுத்தோன்னே திரு ராஜமகாலிங்கம் கூப்பிட்டு, சார் நாங்கள் வந்து லைனாக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், எல்லா படங்களும் நாங்கள் நேரடியாக தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த படங்கள் நாங்கள் நேரடியாக ரிலீஸ் பண்ணும் பொழுது என்னுடைய ஒரே ஆம்பிஷன் என்னென்னச்சப்பட்டுட்டுனா, நீங்கள் அந்த படங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியா பண்ணுறீங்கனால எங்கே பண்ணாலும் சரி நல்ல திரையரங்குகளை கொண்டு போய் படங்களை சேர்த்துங்க, திரையரங்குகளை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் இவங்க பண்ண இதுவரைக்கும் பண்ண எல்லா படங்களும் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிலீஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான கண்டிஷன் சொல்லாமல் நல்ல தியேட்டர் மட்டும் செலக்ட் பண்ணி படத்தை போடுங்க, அது என்ன குவாலிட்டி இருக்குதோ அந்த படம் எங்கள் பாக்கெட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது கூட எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் டேட்டை 6 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லி அந்த டேட்டில் சப்போஸ் வர முடியல என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டான்னு சொல்லி ஜனவரி 25 சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இந்த 3D டெக்னாலஜி எப்படி ராமநாதன் சார் சொன்ன மாதிரி மைடியர் குட்டிச்சாத்தானு வரும்பொழுது 3D என்னன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம், நான்லாம் கூட அப்போ சினிமா புதுசு, அது ஒரு மிக பிரம்மாண்டமான வசூலை கொடுத்தது சினிமா உலகத்தில், அது வரைக்கும் இல்லாத ஒரு வசூலை அந்த படம் கொடுத்தது. எல்லா தரப்புக்கும் அந்த தயாரிப்பாளருக்காகட்டும் விநியோகஸ்தருக்காகட்டும் எல்லாம் அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் நேரடியாக தான் வெளியிட்டார். அதே மாதிரி தான் இந்த படமும் லைக்காக அவங்கள தான் வெளியிடுறாங்க. ஆனால் அவங்க வெளியிடும்போது கூட ஒரு பெரிய ரெவல்யூஷன் வருங்கிறது. இது படத்தில் பெண் உதாரணம்னா எல்லா டெக்னீஷியனும் உலக புகழ் பெற்ற டெக்னீஷியன் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி இருக்கும். நிச்சயமாக இந்த படமும் எப்படி வந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் வந்து நம்ம இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு ஒரு பாகுபலி படம் வந்ததோ, அந்த பாகுபலியுடைய சாதனையை இந்த 2.0 முறியடிக்கணும்னு ஒரு தமிழரை நான் உண்மையிலேயே வந்துருந்துட்டு கட்டாயம் விரும்புகிறேன், அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் முந்தியெல்லாம் வந்துருந்துட்டு மெட்ராஸில் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு கோயம்புத்தூரில் மட்டும் ரிலீஸ் ஆகும், ஒரு திருச்சியில் ரிலீஸ் ஆகும், ஒரு மதுரையில் ரிலீஸ் ஆகும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த ஊரில் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற படம் கூட ஒரு திருப்பூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் கூட ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லோரும் இப்போ சென்னையிலேருந்து ஒரு கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லையோ மதுரையிலேருந்து வர்றவங்க சென்னையில் வந்து படம் பார்க்கும் பொழுது நாங்களாம் இப்போ பிரம்மாண்டமாக ஒரு ஷோவில் ஒரு என்டர்டேக்கர்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அப்போ இந்த டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்தது, டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டத்தில் பார்க்கும்பொழுது முதல்ல புதுசாக அந்த ஷோவில் அந்த காசு அப்படி வீசும் பொழுது கால்கடியில் வந்த மாதிரி நாங்கள் தேடுவோம். அப்படி ஒரு காலம் இருந்தது, இன்றைக்கி அப்படி இல்லை. சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்கள்லேயும் திரையரங்குகள் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் கோயம்புத்தூரில் வந்து தாராபுரம், ஒரு புளியம்பட்டி, அந்த மாதிரி சின்ன ஊரில் மதுரை ஏரியில் எல்லா ஏரியாலையும் சின்ன சின்ன ஊரில் இருக்கக்கூடிய திரையரங்குகள் சென்னையில் என்ன தரத்தோடு இருக்குதோ அதே தரத்தோட அதே எக்யூப்மெண்ட்ஸோட இன்றைக்கி வந்து கன்வெர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா,
இப்போ எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் சினிமாக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன், இப்போ என் பசங்க தான் சினிமா ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. நான் அப்படியே ஜாலியாக மீட்டிங் அங்கே எங்கேயும் போயிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கேன். அவங்களுடைய தாட் வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி அடுத்த ஜெனரேஷன் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிற பசங்க பூராமே கம்ப்ளீட் வந்து அடுத்த ஜெனரேஷன் தான் இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க. இங்கே வந்திருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அனைவரும் நான் ஒருத்தன் வேஸ்ட் கட்டிகிட்டு இருக்கிறேன். அத்தனை பேர் பேண்ட் போட்டவங்க உள்ளே உட்காந்துருக்கிறீங்க, அத்தனை பேர் யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கீங்க. சினிமா தியேட்டருக்கார வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் இளமையான பசங்க தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு ராஜசார் கூட சொன்னார், இந்த ஃபங்க்ஷன்னால் ஒரு பத்தே பத்து திரையரங்கள் அதிகமாக கூட நாங்கள் சந்தோஷப்படணும். கிடையாது ராஜ் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நிச்சயமாக டூ ஓ வரும் பொழுது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இருக்கிற 960 தியேட்டரில் குறைஞ்சபட்சம் ஒரு 300 திரையரங்கள் வரைக்கும் கண்டிப்பாக 3D பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த படத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி திரையரங்கங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடி 3D படங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்ல போகிறீங்க, அந்த 3Dல என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, திரையரங்கார் ஏன் வந்து அது 3Dயை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருந்துட்டு அதுதான் நீங்கள் இந்த மீட்டிங் போட்டிருக்கீங்க. அதையும் நாங்கள் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டுனா நிச்சயமாக இப்போ நாங்கள் கூட வந்துருந்துட்டு 4 ஸ்க்ரீன் இருக்குது, இன்னும் 4 ஸ்க்ரீன் வேலை நடந்துகிட்ருக்கு. பசங்க சொல்லிட்டாங்க எல்லா ஸ்க்ரீனுமே 3Dயில் போடலாங்கப்பா, எல்லாமே நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா இனி வரக்கூடிய படங்கள் அந்த மாதிரி தான் வருது. அட்மா சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் அங்கேயோ பெண்டா சிட்டியில் 1-2 தியேட்டரில் பண்ணாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன கிராமத்தில் கூட அட்மா சவுண்ட் சிஸ்டம் வந்துருச்சு. இப்படி எல்லாமே வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த மீட்டிங் மூலமாக ஒரு விழிப்புணர்வும் வரும். நீங்கள் விழிப்புணர்வு வரணும்னா நாங்களே முதல்ல ரெடியாக தான் இருக்கிறோம். அதனால் இந்த விழா எப்படி வெற்றி அடைதோ அதே மாதிரி டூ ஓ படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதே மாதிரி ராமநாத சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி மாலை கண்டிப்பாக நமது தமிழக அரசு நமது கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த ஸ்ட்ரைக் ஒரு முடிவு கொண்டுருவாங்கன்னு மனதார நானும் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.